ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. மறுபடியும் ஒரு காணொலி மூலமாக தேவன் உங்களை சந்திக்க கிருபை செய்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு தலைப்புல சின்னதா நாம் செய்தி கேட்போம். சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் உதவி செய்யுங்கள். ஒரு வசனத்தை நான் காண்பித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். சங்கீதம் 82:3 சொல்கிறது, ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். இந்த சிறுமைப்பட்டவன் திக்கற்றவனா நீங்க யாரு நினைக்கிறீங்க? ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்படுறவங்க நீங்க அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். அல்லது ரொம்ப கஷ்டப்படுற யாருமே இல்லாம நிர்கதியா நிக்கிற ஒரு ஏழை மனுஷனா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். நான் என் வாழ்க்கை நடந்த சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி அதை ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். ஒரு முறை நான் வேலை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்க பொழுது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அவங்க முழுவதும் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்க ரோட்டு ஓரமா உட்காந்து அங்க மண்ணை எல்லாம் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமா சளிச்சு அந்த மண்ணை தின்று கொண்டிருந்தாங்க. அது நான் அந்த வழியாக சைக்கிள்ல வரும்போது அந்த பெண்ணை பார்த்தோன்னா ரொம்ப மனது உருக ஆரம்பிச்சு. மண்ணு திங்க ஆரம்பிக்கிறாங்களே, அவங்க எந்த அளவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி மனசு வேதனையோடு நான் அந்த இடத்துல நின்று பொழுது அங்க நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பெண்ணை வந்து மண்ணு திங்கிறத பார்த்து சில பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் போய் சொன்னேன், மண்ணெல்லாம் திங்காதீங்க, சொன்னா அதை அவங்க கேட்கிற அளவுக்கு இல்லை. அதனால முதல்ல அவங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கிறாங்க, ஒரு உணவு தேவை அப்படின்ட்டு வேகமாக போய் பக்கத்தில் உள்ள ஹோட்டல்ல ஒரு பூரி செட்டு, ஒரு 2 செட்டு பூரி வாங்கி அதை கொண்டு வந்து அந்த அம்மாவோட கையில கொடுத்தேன். அந்த அம்மா அந்த பூரி செட்டு சாப்பிடல, அதை கொண்டு என் மேலேயே எரிஞ்சிட்டாங்க. அப்ப பக்கத்தில் உள்ள எல்லாருமே சிரிச்சாங்க, பாத்தியா இதுக்குதான் நாங்க எதுவுமே வாங்கி தர்றது இல்லை, இப்ப நீ அவமானப்பட்டியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இதுல எனக்கு எந்த அவமானமும் இல்லை, அவங்க உணவு எது மண்ணதுன்னு தெரியாம இருக்கிறாங்க, அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நான் உதவி செய்யணும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவர் சொல்லலையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நான் கடந்து வந்தேன். அந்த உணவு வீணாய் போனது, அந்த அம்மாவும் அந்த உணவு சாப்பிடாம மறுபடியும் மண்ணவே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப மனசு வேதனையோடு நான் கடந்து வந்தேன். அந்த அம்மா மறுபடியும் எதிர்த்து அவங்க பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க. வீட்டில் வந்து ஜபம் பண்ணி, ஆண்டவரே இப்படிப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நான் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு நிறைய நம்ம யூடியூப்ல பாக்குறோம், நிறைய பேர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க உதவி செய்யறாங்க. அவங்கள குளிப்பாட்டி விட்டு தலைமுடியெல்லாம் வெட்டி நல்லா ட்ரெஸ் போட்டு விட்டு உதவி செய்யற நல்ல உள்ளங்கள் இன்னைக்கு ரொம்ப பெருகி இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நீங்க அப்படி பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. ஒரு ட்ரெஸ் கொடுங்க, ஒரு உணவு கொடுங்க, ஒரு தண்ணீர் பாட்டில் முதல்ல வாங்கி கொடுங்க. பக்கத்தில் தண்ணி இருந்தால் தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுங்க. அது அவங்க ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்படிப்பட்ட உதவிகள் செய்யும்போது ஆண்டவர் நம்ம மேலே பெரியமாக இருப்பார். பெரிய பெரிய லட்சங்கள் கோடி தான் கொடுக்கணும் இல்லைங்க. ஒரு மனுஷன் பசியாக இருக்கும் போது ஒரு வீட்டில் சாப்பாடு அவனை கொடுக்கும் பொழுது பரலோகமே உங்களை பார்த்து சந்தோஷப்படும். சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் ஏழைக்கும் நீங்கள் நீதி நியாயம் செய்து அவர் உணவு கொடுத்தவர்களை பாதுகாக்கும் பொழுது தேவன் உங்கள் மேலே ரொம்ப பிரியப்படுவார், ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். இந்த குட்டி செய்திகள் எல்லாரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக சின்னதாக ஒரு நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இந்த சங்கீத வசனத்தின்படி சிறுமைப்பட்டவனுக்கும் ஏழைக்கும் நாங்கள் உதவி செய்யும்படி எங்களுடைய கரங்களை தகப்பனே ஆசீர்வதித்தல்லவனமா ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்டவர்களை பார்த்து நாங்கள் கண்டும் காணாமல் போய்விடாதபடி அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யும்படி தேவன் கிருபை செய்வீராக. எங்கள் உள்ளத்திலே நீங்கள் பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம், எங்கள் தாழ்த்தொப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தியை கேட்ட எல்லாரும் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட சிறிய பிள்ளைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் நீங்கள் பார்க்கும்போது ஒரு உதவி செய்யும் போது பரலோகம் உங்களுக்கு குறித்து மிகுந்த சந்தோஷப்படும். நிச்சயமாக நீங்கள் உதவி செய்யுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு காணல் மூலமாக உங்களை சந்திக்க வரைக்கும் காட் பிளஸ் யூ. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.